புதுதாக வரக்கூடிய இந்த அரசியல் ஜாப்பில் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் நீங்களும் உங்களுடைய உங்களுடைய கோரிக்கைகளையும் தீர்மானங்களையும் முன்வைத்திருந்தீங்க, முன்மொழிகளை முன்வைத்திருக்கிறீர்கள். தமிழர்களுக்குரிய இந்த புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தீர்வு கிடைக்கும் அல்லது ஓரளவுக்கு அபிலாஷைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் பிரதம நீதியரசராக நீதியரசராக செயற்பட்டுறீங்கள், எங்களுடைய சட்ட ஆளுமை பற்றி நன்றாக தெரியும் உங்களுக்கு. ஆகவே அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் இருக்கிறதா? அவர்கள் என்னத்தை பேசினார்கள் என்பது பற்றி என்னோடு இதுவரை கலந்து ஆலோசிக்கவில்லை. ஆகவே தெரியாத ஒன்றை பற்றி நான் எதனை கூற முடியும்? ஏதோ அது தருவார்கள், இது தருவார்கள், அப்படி தருவார்கள், இப்படி தருவார்கள் என்று ஒரு இடைத்தரகர்கள் கூறுவதைத்தான் நான் கேட்டிருக்கின்றேனே ஒழிய, எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தேவையானது என்ன என்பது சம்பந்தமான முன்மொழிவுகளை அவர்களுக்கு கொடுத்தாகிவிட்டது. அந்த முன்மொழிவுகள் கிடைத்தது, நாங்கள் அதை பரிசீலிக்கின்றோம் என்று கூட எங்களுக்கு கடிதம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கொடுக்கும் போது படங்களை எடுத்து பத்திரிகையில் போட்டது தான் அது கொடுத்ததுக்கு அத்தாட்சி. ஆகவே இது சம்பந்தமாக எங்களோடு பேசி ஏதாவது தீர்மானத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள், உங்களுக்கு சமஷ்டி தர முடியாவிட்டாலும் அந்த இவ்வாறான ஒரு செயற்பாட்டை நாங்கள் உள்ளடக்கினால் அது நன்மை தருமா இல்லையா என்று இதுவரையிலே கேட்கவில்லை. ஆகவே இதற்கு நான் பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றேன். ஏனென்றால் அங்கு நடப்பது என்ன என்று இதுவரையிலே தெரியாத ஒரு நிலை. அது ஒருவேளை நன்மைக்காகவும் இருக்கலாம். ஏதாவது ஒன்றை பேசியவுடன் உங்களுடைய பத்திரிகை அல்லது உங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் அதை பெரிதுபடுத்தி இன்னும் பிரச்சனைகளை தரக்கூடும் என்ற எண்ணமாக இருக்கக்கூடும். ஆனால் அதே நேரத்திலே சில விடயங்களை எங்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு கலந்து ஆலோசிக்காமல் பல நடவடிக்கைகள் எடுக்கும்போது அதை பற்றி என்ன எடுக்கப் போகின்றார்கள், என்ன விதமான தீர்மானத்தை எடுக்கிறார்கள் என்று என்னால் எதுவுமே கூற முடியாத நிலையில் இருக்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் இங்கே வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் கூட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியிருப்பதாகவும், அது மட்டுமில்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனையா அவர்களுக்கும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மையானது? இந்த இந்த அச்சுறுத்தல் எந்த அளவுக்கு பாரதூரமானது? ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முதல் சிங்களத்திலே ஒரு இமெயில் எனக்கு வந்தது. அது எனக்கு சரியாக வாசிக்கிறதுக்கு மேலாக எனக்கு கொஞ்ச அளவுக்கு தான் சிங்களம் தெரியும், அவ்வளவு வாசிக்கிறது. அதனை மொழிபெயர்த்து தருமாறு கூறிவிட்டு நான் அதை பற்றி கவனம் எடுக்கவில்லை. மொழிபெயர்ப்பு இன்னும் அதுக்கு மொழிபெயர்ப்புக்கும் ஆக்கள் அங்கே இல்லை, அது கொஞ்சம் தாமதப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இந்த இந்த பேரணி அந்த அந்த தினத்துக்கு பின்னர் ஒரு 3-4 நாளைக்கு பிறகு ஒரு தொலைபேசி வந்தது. அப்பொழுது அவர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு பலப்பிட்டியா என்ற இடத்தில் இருந்து பேசுவதாக தன்னுடைய பெயரையும் டெலிஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு நான் உங்களுக்கு கடிதம் அனுப்பினேன், நீங்கள் அதை பற்றி எதுவும் கவனம் எடுக்கவில்லை என்று கூறினார். என்னத்தை பற்றி என்ன விஷயம் என்று கேட்டதன் பிற்பாடு அவர் திரு சம்பந்தன் அவர்களையும் என்னையும் கொல்லுவதற்கு 25 கோடி அந்த 25 மில்லியன் தருவதாக ஒரு உடன்பாடு ஒரு கண்ட்ராக்ட் ஒன்று சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றும் தான் அங்கு அங்கிருந்து அதை பற்றி எல்லாம் தெரிய வந்தது எப்படி என்று முழு விவரங்களையும் எனக்கு கூறினார். ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எந்த விதத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் இந்த ஆபத்து வருமோ தெரியாது என்று சொல்லி தான் இதே மாதிரியான ஒரு கடிதத்தை திரு சம்பந்தன் அவர்களுக்கும் அனுப்பியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இமெயிலில். நான் சொன்னேன் சரி, அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி ஒரு முறைப்பாட்டையும் எழுதி இந்த இதனுடைய பிரதியையும் எடுத்து அதை கண்டுபிடிச்சி அவருடைய அந்த சிங்கள கடிதத்தினுடைய பிரதியையும் இணைத்து IGP-க்கு கொடுத்து அதனுடைய பிரதியை ஜனாதிபதி அந்த நேரத்தில் வந்திருந்தபடியாக அவருக்கும் கொடுத்து விட்டேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே எனக்கு எதிராக இப்படி நடப்பதாக தெரிவிக்கப்பட்ட அந்த கருத்துக்களை நான் என்னுடைய முறைப்பாட்டு என்ற அடிப்படையிலே கொடுத்து விட்டேன். சில நாட்களுக்கு முன்னர் நான் வருவதற்கு முன்னர் கூட ஒரு அவரிடம் அதே ஆள் நபரிடமிருந்து ஒரு கால் வந்தது. சார், நீங்கள் இது சொன்னதன் பிற்பாடு என்னை TID-யில் இருந்து வந்து என்னை பயமுறுத்துகின்றார்கள். ஏன் தமிழருக்கு இந்த நன்மை செய்கிறதுக்கு செய்கிற துரோகிணி ஏன் சிங்களவர்களால் தமிழருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று மிச்சம் கடுமையாக எனக்கு இந்த இது செய்கிறாங்கள், கஷ்டங்கள் தந்து கொண்டிருக்கிறோம், அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன். உடனே அதையும் நான்
ஐஜிபிக்கு சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஐஜிபி இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கின்றார் எடுக்கின்றார் என்பது பற்றியும் எடுத்த நடவடிக்கைகளின் முடிவுகளையும் விரைவிலே சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இதுதான் நடந்த விடயம். இது தொடர்பாக ஜனாதிபதியிடம் ஏதாவது பதில் வந்ததா உங்களுக்கு? ஜனாதிபதியிட்டிருந்து பதில் வரையில்லை. ஐயா, அந்த காணி விடுவிப்பு உதாரணமாக அந்த மேற்குடியேற்றம் தொடர்பாக இலங்கை இராணுவம் சில வீடுகளை கட்டி கொடுக்கும், சில இடங்களை விடுவிக்குது, இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது? உதாரணமாக வடமாகாண வடபகுதி இராணுவ தளபதி மகேஷ் சேனநாயகம் மேஜர்னல் அவர்கள் குறித்த கால பகுதிகள் நாங்கள் எங்களால் விடுவிக்கப்படக்கூடிய முழு காணிகளையும் விடுவித்து விடுவோம் என்று தெரிவித்திருந்தார். அது நடைமுறையில் சாத்தியப்படுகிறதா? அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தாலும் மிகவும் குறைந்த காணியைத்தான் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதாவது தொடக்கத்திலேயே சென்ற வருடம் ஏப்ரல் மாதத்தில் 1000 ஏக்கர் தருவதாக கூறி 400 ஏக்கர் தான் தந்தார்கள். அதன் பிற்பாடு இன்னும் 1000 தருவது என்று சொல்லி அதுக்கு 700 என்னவோ தந்தார்கள். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுதும் 240 ஏதோ ஏக்கர் தான் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய முகாம்கள் அங்கே வச்சிருக்கும் வரையிலே எங்களுக்கு காணி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் நான் முன்பு தொடக்கத்தில் இருந்தே இராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருகின்றேன். எங்களுடைய தமிழ் மக்கள் கூட சில பேர் கூறுகின்றார்கள், நீங்கள் எப்படி இராணுவத்தை அங்கிருந்து போகுமாறு கேட்க முடியும் என்று. நான் அதுக்கு தரும் பதில் என்னவென்றால், போலீஸாரை இரட்டிப்பாக்குங்கள், கூட போலீஸ் ஸ்டேஷன்ஸை போடுங்க. இது ஒரு சிவில் என்ற முறையில், சிவில் காலம் என்ற முறையிலே சிவில் போலீஸ் இருக்கட்டும், ஆமி அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய வேலை முடிந்து விட்டது 2009 திரும்பவும் தங்களுடைய பெரக்ஸுக்கு அவர் அங்கே போகணும் கொழும்புக்கு. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லிக்கொண்டு வரோம். என்னிடம் கேட்டால் அவர்களிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தருகின்றார்கள். அந்த அவ்வாறான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் பல ஏக்கர் காணிகள் தர மாட்டார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். அதற்குரிய நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்க வேண்டும். இது மயில்டி துறைமுகம் இறங்கு துறைமுகம் மயில்டியும் தருவதாக கூறினாலும் தருவதாக இல்லை. அதற்கு காரணம் இருக்கின்றது, அவர்களுடைய இந்த போர் இந்த அமினிஷன் அந்த ஆயுதக்கிடங்கு அங்கே இருக்கின்றது. அந்த ஆயுதக்கிடங்கில் இருக்கின்ற ஆயுதங்களை அங்கிருந்து வெளியிலே அனுப்பினால்தான் அவர்களுக்கு அதை தர முடியும். ஆகவே அதிலேயும் தாமதம் இருப்பதாக தெரிகின்றது. ஐயா, இப்போ இங்கே வந்திருக்கிறீங்கள், குறிப்பாக இந்த புலம்பெயர் தமிழ் மக்கள் 1983 தமிழ் மக்கள் முழுமையாக இடப்பெயர்வுகளையும் அகதி நிலையும் சந்தித்த போது தந்ததுக்கும் 2009 இந்த போரின் பின்னர் தமிழ் மக்கள் ஒரு அகதி நிலையை அடைந்த போதும் 25 வருட கால இடைவெளியில் தமிழ் மக்கள் நிதி ரீதியாக அல்லது சிரமமாக இருப்பதற்கு காரணம் இந்த புலம்பெயர்த்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள். அவர்களிடமிருந்து வடமாகாண சபை முதல்வர் என்ற ரீதியில் அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உபயோகமான உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நீங்கள் வீடு மாறினாலும் தமிழர் தமிழர் தான். நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, எங்களுடைய ஆக்கள் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, நாங்கள் உங்களை வித்தியாசமாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆகவே நீங்கள் வந்திருக்கின்ற நாட்டுக்கு நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நேற்றைய பேச்சிலும் அதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். ஜவஹர்லால் நேரு இலங்கைக்கு வந்தபோது மலைநாட்டு தமிழர்களிடம் கேட்டுக்கொண்டார், நீங்கள் இந்திய வம்சாவளியினர், ஆனால் நீங்கள் இப்பொழுது புகுந்திருக்கும் நாட்டுக்குத்தான் உங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்று. ஆகவே உங்களை இங்கு இருக்கும் தமிழர்கள் தாங்கள் இருக்கும் அந்த நாடுகளிலே அல்லது கனடா சென்றிருந்தால் கனடாவுக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்ட வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் தமிழர்கள் என்ற முறையிலே எங்களோடு சேர்ந்திருந்த மக்கள் என்ற முறையிலே எங்களுக்குள்ளே ஒரு கொடுத்துதவிய கொடுத்து எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உங்களை வித்தியாசமாக நினைக்கவில்லை, உங்களிடம் இருந்து பலவிதமான நன்மைகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றோம். எங்களால் முடிந்த வரையில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அவற்றை செய்கிறதுக்கு இருக்கின்றோம். அதனைத்தான் இந்த ட்வினிங் இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ட்வினிங் செய்யப்போகின்றது. அதாவது கிங்ஸ்டனை நாங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் 12,000 தமிழர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுக்கு நன்மைகள் செய்து தர வேண்டும் என்று எண்ணியதன் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களோடு பேசி இது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். ஆகவே மார்க்கம் என்று கனடாவில் இடம் இருக்கின்றது, அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கட்டாயம் தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களிடையே இந்த ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி புரியும் அந்த ஒரு கலாச்சாரம் வந்து வர வேண்டும்.
எங்களுக்குள்ளேயே ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கொண்டு கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டு விமர்சனம் செய்து கொண்டு இருக்காமல், அல்லது யார் செய்கிறது நீ செய்யவோமோ நான் செய்யவோமோ அந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்காமல் தமிழ் மக்களுக்காக நாங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலம் வந்திருக்கின்றது. அதற்கு ஏற்றவாறு நாங்கள் கைகோர்த்து கொண்டு ஒருமிக்க செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக ஒரு கேள்வி, பீஸ் வர்சஸ் ஜஸ்டிஸ், அதாவது இலங்கையில் சமாதானத்தை பெறுவதற்காக நீதியை விட்டு கொடுக்கும் ஒரு நிலைமை ஏற்படுவதோ என்ற ஐயம் சர்வதேச மட்டத்தில் கூட எழுந்திருக்கிறது, இதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்பொழுது பதில் தரும்போதே அதற்குரிய பதிலை உங்களுக்கு தந்துவிட்டேன். அதாவது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் நல்லெண்ணம் சமாதானம் என்ற சொற்களை பாவித்து கொண்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நீதியை கிடைக்காமல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அங்கு இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். நாங்கள் சமாதானம் செய்யப்போகின்றோம், உங்களுக்கு நல்லெண்ணத்திலே உங்களுக்கு வீடுகளை கட்டித்தரப்போகின்றோம், அதை செய்யப்போகின்றோம், இதை செய்யப்போகின்றோம், இதனை மறந்து விடுங்கள் என்ற முறையிலே அவர்கள் பேசுகின்றார்கள். அதற்கு எங்களால் இடம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தங்களுடைய சொந்தங்களை கொண்டு போய் பாரம் கொடுக்கும் போது மற்றவர் எத்தனையோ பேருக்கு முன்னே தான் பாரம் கொடுத்தார்கள். இதுவரையிலே அவர்களுக்கு என்ன நடந்தது, அப்படி தரவில்லை என்று மட்டும் கூறுகின்றார்கள். அது சம்பந்தமான விசாரணைகள் எதுவும் நடைபெறவில்லை. ஆகவே நீதியை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதை வேறு காரணங்களை கொண்டு அந்த நீதியை நிலைநாட்டாது இருப்பதால் அந்த மக்களுக்கும் அந்த மக்களோடு சேர்ந்த எங்கள் எல்லோருக்கும் மனசிலே வேதனையை கொடுப்பதால் அந்த வேதனையிலிருந்து என்ன எப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும் என்று எங்களால் இப்பொழுது கூற முடியாது. ஆகவே நாங்கள் நீதியை பெறுவதற்காக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றி ஐயா, ஐபிசி தமிழ் நடந்து வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, தேங்க்ஸ் லாட் ஐயா. சரி, ஓகே.